சென்னை மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி நிர்வாகிகள் குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் பதிவாகி வரும் நிலையில் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி நிர்வாகிகள் தற்போது குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட ஆசிரியர் ஆனந்தன் சென்னை மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர் ஆனந்தன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அப்பள்ளி நிர்வாகிகள் குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, கூடுதல் தகவல்களை பதிவு செய்ய. கல்யாணி, சென்னை கே கே நகர் பத்மஸ்ரீ சாஸ்திரி பள்ளியில் ஆசிரியர் ராஜகோபாலன் இந்த பாலியல் விவகாரம் வெளிவந்ததை அடுத்து தொடர்ந்து பல்வேறு பள்ளிகளில் ஆசிரியர்கள் செய்த பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பள்ளி மாணவிகள், அதுவும் தற்போது படிக்கும் மாணவிகளும் சரி முன்னாள் படித்த மாணவிகளும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து எழுப்பி வந்தார்கள். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பள்ளியின் விவகாரம் தொடர்பாகவும் காவல்துறை, தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம், மாவட்ட குழந்தைகள் நலத்துறை, இந்த மூன்றுமே தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்து நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் காவல்துறையிலும் தொடர்ந்து கைது நடவடிக்கை என்று எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த ஒரு பகுதியாகத்தான் சென்னை சேத்துப்பட்டில் இருக்கும் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியில் வணிகவியல் ஆசிரியராக இருக்கும் ஆனந்தன் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இது தொடர்பாக தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சார்பில் சம்மனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆனந்தன் மீதான புகார் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீர்கள், புகார் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது ஏன் உள்ளிட்ட பல்வேறு விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்று கீழ்ப்பாக்கத்தில் உள்ள குழந்தைகள் நல ஆணையத்தில் மகரிஷி வித்யா மந்திரின் தலைமை கல்வி அதிகாரி பிரேமலதா மற்றும் அதன் தாளாளர் பிரீத்தி நாராயணன் இருவருமே விசாரணைக்காக ஆஜராகியிருக்கின்றார்கள். தற்போது அவர்களிடம் இந்த ஆணையத்தின் தலைவர் சரஸ்வதி ரங்கசாமி மற்றும் உறுப்பினர்கள் விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். இது சில மணி நேரம் இந்த விசாரணையானது நடைபெறும் என்று தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் தொடர்பாகவும் இந்த ஆணையத்திற்கு பல்வேறு மாணவிகள் கொடுத்த புகாரை அடிப்படையாக வைத்தும் இந்த கேள்விகள் என்பது அவர்கள் முன்பு எழுப்பப்படும் எனவும் அது தொடர்பாக அவர்களிடம் வாக்குமூலம் பெற்று அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படும் என்று ஆணையத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணா, கல்வி நிலையங்கள்ல பள்ளி மாணவர்களுக்கு ஏற்படுற இந்த பாலியல் குற்றங்கள் தொடர்பா எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட இருக்கு? குறிப்பாக இந்த பள்ளிகளில் இருக்கும் இந்த மாணவிகள் மற்றும் வேலை பார்ப்பவர்கள் பாலியல் தொந்தரவு தொடர்பாக ஒரு கமிட்டி என்பது அமைக்கப்பட்டு அது தொடர்பாக ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், பல்வேறு உறுப்பினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆய்வுகளை நியமித்து கண்காணிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் சமீப காலமாக தான், குறிப்பாக இந்த சென்னை கே கே நகர் பத்மஸ்ரீ சாஸ்திரி விவகாரம் வெளியே வந்த பிறகே தொடர்ந்து பல பள்ளிகள் இந்த விவகாரத்தில் சிக்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஒவ்வொரு பள்ளியிலும் இது போன்ற கமிட்டி என்பதை ஒன்று அமைத்து மாணவிகளின் புகார்களையோ அல்லது பெற்றோர்களின் புகார்களையோ சமூக வலைதளத்தில் வந்தால் கூட அதை புறக்கணிக்காமல் முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஆன்லைன் வகுப்புகள் நடக்கும் போது கூட அது போன்ற தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நெறிமுறைகளும் தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. மேலும் இதே போன்று பல புகார்கள் சமூக வலைதளங்களில் வந்தால் அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் ஒவ்வொரு பள்ளியிலுமே இது போன்ற கமிட்டிகள் தற்போது என்பது தீவிரமாக உருவாக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம், மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவும் இது தொடர்பாக தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு அந்த தொடர்பான புகார்கள் தொடர்பாக பள்ளிகளிடமும் அந்த மாணவர்களிடம் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்யாணம், தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. சென்னை மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக அந்த பள்ளி நிர்வாகிகள் தற்போது குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்துக் கொண்டிருப்பதாக செய்தியாளர் தெரிவிக்க கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.